Hi friends, we will talk about the topic of Excel and Max functions. Now, we will talk about 8 functions. This is the first thing. First, Roman. Roman is the first thing. We Roman letter. We have Roman function. We have a Roman letter. We have automatic Roman letter printer. This is how we use it. First, equal. R-O-M-A-N Roman. நமக்கு எந்த வேல்யூக்கு ரோமன் லெட்டர் வேணுமோ ஜஸ்ட் அந்த நம்பர் நம்ம என்டர் பண்ணா போதும் அதுக்கு உண்டான ரோமன் வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். இப்போ எக்ஸாம்பிள் என்னன்னு கொடுக்கறேன் 2 னு கொடுத்தா நமக்கு 2 க்கான ரோமன் வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்பிள் என்ன 45 அப்படிங்கற ஒரு வேல்யூக்கு எனக்கு ரோமன் வேல்யூ வேணும். நான் என்ன பண்றேன் 2 க்கு பதிலா நான் 45 னு என்டர் பண்ணா போதும் எனக்கு 45 உடைய ரோமன் வேல்யூ கிடைச்சிரும். ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ரவுண்ட். ரவுண்டுங்கிறது ஒண்ணு இல்ல ஒரு பாயிண்ட்ஸ்ல இருக்க வேல்யூவை நம்ம ஒரு ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறது தான் நம்ம ரவுண்டுமோ. இப்போ எக்ஸாம்பிள் 12.56 இருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வேல்யூ. இதை நம்ம ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ROUND ரவுண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் நம்ம எந்த ஒரு பாயிண்ட் வேல்யூ ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுமோ அந்த வேல்யூ நம்ம டைப் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12.567 க்ளோஸ் பண்ணால் நம்ம போதும் நம்ம இதனுடைய ஹோல் நம்பர் நம்ம கிடைச்சிரும். சாரி இதில் மிஸ்டேக் இருக்குது. ROUND ரவுண்ட் கம்மா நம்ம எத்தனை டிஜிட்டை நம்ம ரவுண்ட் பண்ண போகிறோம். நான் பாயிண்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறோம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்டை கன்வெர்ட் பண்ண போகிறேன். இப்போ எக்ஸாம்பிள் 2 போட்ட போதும் எனக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட்டை கன்வெர்ட் ஆகிடும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் 1 டிஜிட் வேணும் என்ன பண்ணோம் நாங்கள் ஜஸ்ட் 2ங்கிற இடத்துல நான் 1னு சொல்லி நான் டைப் பண்ண போதும் எனக்கு அது 1 டிஜிட்டாக கன்வெர்ட் ஆகிடும். இதே மாதிரி நமக்கு எத்தனை டிஜிட்டாக வேணாலும் சரி இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரவுண்ட் அப்படிமோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டவுன். ரவுண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா சேம் ரவுண்ட் ஃபங்க்ஷன் மாதிரி தான். அதனுடைய வேல்யூ நம்ம லோவஸ்ட் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ROUND ரவுண்ட் DOWN ரவுண்ட் டவுன் ரவுண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் வேல்யூஸ் 12.567 இது பார்த்தீங்கன்னா எனக்கு 2 டிஜிட்டாக ரவுண்ட் டவுன் பண்ணணும். என்டர் பண்ணால் போது எனக்கு 12.56 ரவுண்ட் பண்ணி காட்டணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அப் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டவுன் மாதிரியே தான். ரவுண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் வேல்யூ கன்வெர்ட் ஆச்சு. ரவுண்ட் அப்புங்கிறது பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹையஸ்ட் வேல்யூவாக கன்வெர்ட் ஆகும். ROUND ரவுண்ட் யூபி அப் 12.567 இதை என்ன பண்ண போகிறேன் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்டை அதை கன்வெர்ட் பண்ண போகிறேன். 2 போட்டு என்டர் பண்ண போது எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்டை அதை கன்வெர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா TRUNC இது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிற ஒரு ஃப்ராக்ஷனல் வேல்யூவில் இருக்கிற ஃப்ராக்ஷனல் பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு ஹோல் நம்பராக கொடுக்கும். இதுக்காக நம்ம ட்ரெனிக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஈக்குவல் TRUNC ஓப்பன் ப்ராக்கெட் நான் ஃப்ராக்ஷனல் வேல்யூ டைப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 14.25689 இது பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் வேல்யூ. இதனுடைய இந்த வேல்யூவில் இருக்க ஃப்ராக்ஷனல் பார்ட்டி ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு ஹோல் நம்பர் மட்டும் வரணும். அதுக்காக நம்ம பண்ணுறோம் ட்ரெனிக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ என்டர் பண்ண போது நமக்கு ஹோல் நம்பர் கிடைச்சிரும். சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேண்ட். ரேண்டுங்கிறது நமக்கு 0 to 1 வரல இருக்கிற ரேண்டமாக ஒரு வேல்யூவை நமக்கு செலக்ட் பண்ணி தரும். அது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் RAND ரேண்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ண போது நமக்கு 0 to 1 வரல இருக்க வேல்யூஸ் ஏதாவது ரேண்டமாக நமக்கு செலக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் டைம் நம்ம தான் என்டர் பண்ணாலும் நமக்கு நெக்ஸ்ட் டைம் வேறு வேல்யூ ரேண்டமாக செலக்ட் பண்ணி தரும். இது வந்து ரேண்டம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேண்டம் பிட்வீன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லோவர் லிமிட்டும் அப்பர் லிமிட்டும் நம்ம தான் கொடுக்கணும். இப்போ லோவர் லிமிட் நம்ம எது கொடுக்குறோமோ ரேண்டம் பிட்வீன் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற லோயர் லிமிட் அண்ட் அப்பர் லிமிட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை நமக்கு ரேண்டமாக செலக்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் RANDBETWEEN ரேண்டம் பிட்வீன். லோயர் லிமிட் பார்த்தீங்கன்னா நான் 1000 கொடுக்குறேன். அப்பர் லிமிட் பார்த்தீங்கன்னா 9999 கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 1000 to 999 வரல இருக்க ஒரு வேல்யூவை நமக்கு ரேண்டமாக செலக்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் என்டர் ஆயிடுச்சு நமக்கு என்னது 8287 அப்படிங்கிற வேல்யூவை ரேண்டமாக செலக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் டைம் இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் மறுபடியும் என்டர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஈக்குவல் RANDBWEEN பிட்வீன் ஓப்பன் ப்ராக்கெட் லோவர் லிமிட் கொடுக்குறேன் இதே மாதிரி அப்பர் லிமிட் கொடுக்குறேன் நமக்கு என்னது வேறு ஒரு வேல்யூ ரேண்டமாக செலக்ட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நமக்கு ஃபங்க்ஷன் கால் பண்ணுற இத்தனாட்டி கால் பண்ணாலும் நமக்கு ரேண்டமாக வேல்யூ செலக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் டபுள். ஃபேக்ட் டபுள்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் மாதிரியே தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 வேல்யூஸாக நமக்கு குறைஞ்சி மல்டிபிள் பண்ணணும். இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 5 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு 5 − 3 × 2 × 1 நமக்கு இது மாதிரி மல்டிபிள் பண்ணி கிடைக்கும். இதே மாதிரி இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஃபேக்ட் டபுள் அப்படிமோ. இது எப்படி நம்ம எக்ஸல் ஃபார்முலா சொல்லணும்னா ஈக்குவல் FACT ஃபேக்ட் DOUBLE ஃபேக்ட் டபுள் ஓப்பன் ப்ராக்கெட் நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு 7 ஃபேக்ட் டபுள் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். 7 கொடுத்தா போதும் நமக்கு 7 ஃபேக்ட் டபுள் வேல்யூ கிடைச்சிடும். சரிங்களா.
5 உடைய ஃபேக்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு 5 மைனஸ் 3 இன்ட்டு 1 தான் நமக்கு வரும், சரிங்களா. 5 இன்ட்டு 3 இன்ட்டு 1, அப்போ 5 இன்ட்டு 3 இன்ட்டு 1, 5 இன்ட்டு 3 15. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், 5க்கு போட்டு பார்க்கலாம். நமக்கு 5 போட்டால் 15 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும், சரிங்களா. இதே மாதிரி நம்ம எந்த வேல்யூஸ்க்குனாலும் ஃபேக்ட் டபுள் போட்டுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.